சேலத்தில் பணத்திற்காக கடத்தப்பட்ட 14 வயது சிறுவன் 6 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி அருகே நச்சுவாயனூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி லதா தம்பதியின் 14 வயது மகன் சபரி, இவர் கடந்த 22ஆம் தேதி விளையாட சென்றபோது திடீரென மாயமானார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பெயரில் தொளசம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவனை தேடி வந்தனர். இதனிடையே கடந்த 26ஆம் தேதி சிறுவனின் தாய் லதா பணியாற்றும் துணிக்கடை உரிமையாளர் சரவணன் என்பவரின் தொலைபேசிக்கு திருட்டு செல்போனின் மூலம் மர்மநபர் ஒருவர் தொடர்பு கொண்டு சபரியை தான் கடத்தி வைத்துள்ளதாகவும், 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் திருப்பி அனுப்பி விடுவதாகவும் கூறி தொடர்பை துண்டித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் 27ஆம் தேதி மற்றொரு திருட்டு செல்போனின் மூலம் சிறுவனை கட்டி போட்டு அடைத்துள்ள வீடியோவினை சரவணனுக்கு அனுப்பியுள்ளார். இதையடுத்து மாயமான சிறுவன் கடத்தப்பட்டுள்ளார் என்பதை அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் சிறுவனை விரைந்து மீட்க ஓமலூர் டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் 4 தனிப்படைகளை அமைத்தார். இதையடுத்து தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் பணத்திற்காக சிறுவனை குகைப்பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து செல்வகுமாரை கைது செய்த தனிப்படையினர் அவரின் பட்டறையில் அடைத்து வைத்திருந்த சிறுவனை மீட்டனர். கடந்த 6 நாட்களாக சிறுவனுக்கு உணவு ஏதும் வழங்கப்படாததால் மிகவும் பலகீனமடைந்த சிறுவனை போலீசார் உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தில் வேறு நபர்களுக்கும் தொடர்புள்ளதா என்பது குறித்தும், வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் வந்து 23:08 15:30 மணி அளவில் தொளசம்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு 14 வயசு பையன், இவர் வந்து காணவில்லைன்னு ஒரு புகார் வருது. அந்த புகார் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 180/21 இந்த 14 வயசு நபர் வந்து காணவில்லைன்னு ஒரு புகார் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் விசாரணை பண்ணப்போ இந்த பையன் வந்து பக்கத்தில் விளையாட இடத்துக்கு போனால் கடைசியாக 1 மணி அளவில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரோட இடம் வந்து எங்கேயும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து அவங்க ஃபேமிலியை வச்சு அவங்க அக்கம் பக்கம் இருக்கிற நேபர்ஸ் இருக்கட்டும், அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து சர்ச் பண்ணுறாங்க. இனிஷியலாக வந்து நாங்கள் நினச்சது வந்து யாரான ரிலேட்டிவ் வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டான் ஃபார் வேரியஸ் ரீசனு. ஒரு ஹிண்ட் வந்து அதில் மொபைல் ஃபோனுக்காக இதுவான கோவம் ஆகிட்டு போயிட்டானான்னு ஒரு சந்தேகம் வந்து இருந்தது. இந்நிலையில் நேற்று 27ஆம் தேதி வந்து ஒரு வீடியோ வந்து சரவணன் ஒரு நபர், அவர் வந்து தொளசம்பட்டி எல்லையில் வந்து ஒரு துணி கடை வச்சிருக்காரு, சாரி கடை, டெக்ஸ்டைல் ஸ்டாப். ஸோ அவருக்கு வந்து ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோ அதுக்கப்புறம் சில சோஷியல் மீடியாஸில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வெளியில் வருது. சில பிரமுகர்களுக்கு அந்த வீடியோ வந்து வெளியில் போகிறது. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயத்தில் வந்து உடனடியாக இந்த பையனை வந்து கண்டுபிடிக்கணும்னு ஒரு உறுதியோட 4 தனிப்படைகள் வந்து ஃபார்ம் பண்ணோம். இது வந்து டிஎஸ்பி ஓமலூர் திருமதி சங்கீதா அவர்கள் தலைமையில் ஃபார்ம் பண்ணோம். இவங்க ஃபார்ம் பண்ண பிறகு இந்த சரவணன் என்ற நபருக்கு வந்து இந்த பையனோட கிட்னாப்பிங் சம்பந்தமாக மொத்தமாக 3 வேறு வேறு மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து இவருக்கு கால் வந்திருக்கு. ஸோ அதை வந்து கண்டுபிடித்தோம். அது கண்டுபிடிச்ச பிறகு அந்த 3 மொபைல் ஃபோன்ஸ் ஓனர்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணோம். இதெல்லாம் நடக்கிறது, நான் சொல்கிறது வந்து நேற்று நைட்டு 27ஆம் தேதி நைட்டு இரவில் வந்து இந்த வேலையெல்லாம் நடக்கிறது. இந்த விசாரணையில் வந்து அதில் வந்து 2 செல்ஃபோன்ஸ் வந்து தெஃப்டான செல்ஃபோன்ஸு அப்படின்னா 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் அந்த செல்ஃபோன் உரிமையாளர்கிட்டேருந்து அது ஓனர்கிட்டேருந்து வந்து தெஃப்ட் ஆடுது, அப்படி தெஃப்டாக இருக்குது அப்படின்னு வந்து தகவல் வருது. இந்த தெஃப்ட் வந்து ஏன் நீங்கள் காவல் நிலையத்துக்கோ வேறு எங்கேயோ ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை ஒரு நபர் வந்து எங்கள் ஒரு கேஸில் வந்து எங்கள் பையன்கிட்ட ஃபோன் பண்ணார், இன்னொரு கேஸில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஒரு ஃபோன் ரோடில் கடந்தது, இந்த ஃபோன் வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டேங்க இந்த ஃபோனை, நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், நாளைக்கு ரிட்டர்ன் வருவோம், ரிட்டர்ன் வந்தப்போ உங்களுக்கு இந்த செல்ஃபோனை வந்து ஹேண்டோவர் பண்ணிவிடுவோம், நீங்கள் அதே இடத்துல வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த இவங்களோட பேச்சு கேட்டுட்டு வந்து ரெண்டு நபர்களுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கவில்லை. இது இல்லாமல் வந்து நார்த் இண்டியன்ஸ் மூணு பேரோட செல்ஃபோனை பயன்படுத்தி இந்த வீடியோவை வந்து அந்த நபர் வந்து அந்த குற்றவாளி வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டில் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து இன்னொரு செல்ஃபோன் மூலமாக வந்து வீடியோ எடுத்து தான் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் பண்ண நபர் வந்து ஒரு அந்த நம்பர் வந்து ஒரு நார்த் இண்டியனுக்கு சொந்தமான ஒரு நம்பர். ஸோ இந்த விசாரணை நேற்று நைட் எல்லாம் பண்ணிவிட்டு விடிய காலையில் வந்து ஒரு அட்ரஸை வந்து நாங்கள் சில இந்த வீடியோஸில் இருக்க சில க்ளூஸ் வச்சோம். இந்த மூணு செல்ஃபோன்களோட எப்படி இந்த செல்ஃபோன் வந்து தவறாக பயன்படுத்தினாங்க அதனோட விசாரணையில் சிசிடிவி இருக்கட்டும் மற்ற டெக்னிக்கல் டூல்ஸ் வச்சு ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே ஒரு சந்தேகம் வந்து எங்களுக்கு வருது. இந்த நாலு டீமுமே வேலை பண்ணி இன்னைக்கு வந்து அவரை வந்து அவரோட வீடு ஐடென்டிஃபை பண்ண பிறகு அவர் குவெஸ்டன் பண்ணி அவரை விசாரணை பண்ண பிறகு அவரோட ஒர்க் ஷாப்பு அவர் வந்து ஒரு ஆசாரி மாதிரின்னு சொல்லலாம் அவரோட ஒர்க் ஷாப்க்கு வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு ரூம் வந்து பூட்டியிருக்கு. அந்த ரூமை வந்து நம்ம டீம் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கச்சு வந்து இந்த சின்ன பையன் வந்து அங்கே கட்டி போட்டிருக்கான். இந்த வீடியோவும் அதே இடத்துல எடுத்த மாதிரி எல்லாம் ஆதாரமும் கிடச்சிது. அதே மாதிரி அந்த நபர் கையிலேருந்து இந்த டேப்லெட் எதில் வந்து ஒரிஜினலாக இந்த வீடியோவை எடுத்திருக்கானோ அந்த வீடியோவும் அந்த டேப்லெட்டும் பறிமுதல் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இந்த மற்ற ரெண்டு செல்ஃபோன்கள் எதில் வந்து இவர் பேசி ஒரு நேற்று இரவு வந்து 50 லட்சம் ரேன்சம்னு டிமாண்ட் பண்ணார் நேற்று இரவு. ஸோ அந்த பேசின செல்ஃபோனுமே நாங்கள் வந்து பறிமுதல் செஞ்சுருக்கோம். இதில் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா நேற்று ரிலீஸ் ஆன வீடியோவுக்கு 24 மணி நேரம்க்குள்ளே அந்த பையனை காப்பாற்றி அந்த குற்றவாளியும் உண்மையான குற்றவாளியுமே கைது செஞ்சுருக்கோம். இது இல்லாமல் அந்த பையனுக்கு வந்து உடனடியாக மெடிக்கல் நம்ம ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி மெடிக்கல் சிகிச்சை கொடுத்துருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட 5-6 நாளாக வந்து அந்த பையனுக்கு எந்த உணவும் இவர் கொடுக்கவில்லை. அது இல்லாமல் வந்து சில டேப்லெட்ஸ் அதை வந்து இந்த பையனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தட் அவர் ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒன்றும் கத்த மாட்டாங்க அதுவும் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம டாக்டர்ஸ் வந்து இந்த இஃபெக்ட் ஆஃப் த டேப்லெட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சிகிச்சை வந்து கொடுத்தாங்க.